ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு ஸ்டீம் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அப்டேட் அந்த நம்மளுடைய பஸ் சீட் அப்டேட் 3.6 பற்றின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து நான் சொல்லக்கூடியது உங்களுக்கு புரியும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்க்காம ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு ஸோ நான் சொன்னது பாதி புரிஞ்சுக்கிட்டு கீழே கமெண்ட் பண்ணுவாங்க நிறைய பேர். ஸோ அதனால் சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் உங்கள் டவுட்டு கேளுங்க. மேக்ஸிமம் பார்த்தி அப்படின்னா 3.6 அப்டேட் வந்து ஆஃப்டர் May 15 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ மே ஃபிஃப்டீனுக்கும் மேலே ஆகிடுச்சு, இன்னும் அப்டேட் வரல அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா May 20 அப்படின்னாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் ரிலீஸ் டேட் வந்து May 31 அப்படின்னாங்க. ஸோ இன்றைக்கி 30 தேதி இன்றைக்கி ஒரு அப்டேட்டுக்கான ஒன்றத்தையும் காணும். ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதனால் டிலே ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த ட்ரெய்லரால் தான் டிலே ஆகுது அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ இன்றைக்கி ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சாலும் கிடைக்கலாம். ஸோ கிடச்சான வீடியோ போடுவோம் கண்டிப்பாக, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்ல வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, யூஸ் பண்ண டிராஃபிக் மட்டும் நிறைய பேர் கேட்குறாங்க, அது வேணும் அப்படிங்கிறவங்க கீழே செகண்ட் சேனல் லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன், அதில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க, அதில் தான் ரிலீஸ் பண்ணுவேன். ஸோ நிறைய பேர் என்ன கேட்குறாங்க, அதில் தான் ரிலீஸ் பண்ணும். ஸோ அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க தான் நான் ரிலீஸ் பண்ண மோஸ்ட்டில் உங்களுக்கு தெரியும், ஓகேவா? ஸோ ஓகே, இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த அப்டேட் வந்து ஆஃப்டர் மே அப்படின்ட்டு எதுக்கு சொன்னாங்க அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். ஸோ அப்டேட்டு மே 15 அப்படின்னா, ஆஃப்டர் மே 15 அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே 15 அப்புறம் அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம் வரும். மே 15 அப்புறம் பார்த்திங்கன்னா மே 31 வரை அது வரும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தி அப்படின்னா, இப்போது புதுசாக நிறைய ரூமர்ஸ்லாம் கிளம்பிட்டுருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் மாதம் தான் அப்டேட் வரும், ஸோ மே மாதம் வராது அண்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ சரியாக தெரியல, மே மாதமும் இன்றைக்கி லாஸ்ட் நாள் ஆகிட்டு, மே 31 இதுக்கு மேலே அப்டேட் எப்போ வரும் அப்படின்னு தெரியாது. ஸோ மேபி ஈவினிங் கூட வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாட் இருக்குது. ஸோ கன்ஃபார்மாக பார்த்திங்க அப்படின்னா, அப்டேட் இன்றைக்கி கண்டிப்பாக வராது அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்மாக நிறைய சேனல்ஸில் போட்டிருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா அப்படின்னா இன்றைக்கி கன்ஃபார்ம் அப்டேட் வராது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னு பார்த்திங்கன்னா, இனிமேல் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ அப்டேட் அப்படிங்கிறத பற்றி விட்டுட்டு சும்மா இருக்கிற கேமு விளாண்டுருப்போம். ஸோ எப்போ அப்டேட் வருதோ அப்போ மோஸ்ட்டில் விளாடுவோம். ஸோ நம்ம வந்து இன்னொரு சின்ன இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அண்டு ஜூன் மாதம் வந்து 10 அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் நேற்று வந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா June 12 அப்படின்னாங்க. ஸோ நமக்கு சரியாக தெரியாது, அதை பற்றி நான் கன்ஃபார்மாக சொல்லலை எத்தனை தேதி வரும் அப்படிங்கிறத. இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இன்டர்நெட்டில் போயிட்டுருந்தது. ஸோ ஓகேவா, நேற்று நான் செக் பண்ண முடிச்சில் June 10 அப்புறம் June 12 அப்படிங்கிற மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்தது. அதெல்லாம் உண்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே நம்பாதீங்க. ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அண்டு மாலியோ டீம்லேருந்து அஃபிஷியலாக எந்த இன்ஃபர்மேஷனுமே கொடுக்கல இன்னும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அந்த ட்ரெய்லர் வந்து போட்டுட்ருக்கிறதுனால கொஞ்சம் டைம் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் அன்றைக்கி வீடியோ போட முடிச்சு சொன்னேன், உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இன்றைக்கி 31 அப்படிங்கிற மாதிரி எல்லா சேனல்லையும் வீடியோ போட்டாங்க ஒரு 5 முன்னாடி. எப்படி ப்ரோ நீங்கள் 31 அப்படின்ட்டு நீங்கள் எல்லோரும் வீடியோ போட்டீங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம். ஒருத்தர் வந்து இன்ஸ்டாகிராம் வந்து கேட்டிருந்தார், ஸோ 31 எல்லோரும் சொன்னாங்க எங்கள் ப்ரோ அப்டேட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நான் அதுக்கு வந்து என்ன பதில் சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, 31 மே 15 ஆஃப்டர் அப்படின்னா மேக்குள்ளே தான் வரும், அந்த மாதிரி தான் அர்த்தம் வரும். ஸோ அதனால் எல்லாருமே 31 எக்ஸ்பெக்டட் ரிலீஸ் டேட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை தான் நீங்கள் அப்படி கேட்டுட்டு நீங்கள் 31 அப்படின்னு இருக்கீங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா, அவங்க தான் அப்டேட்டுக்கு ரிலீஸ் பண்ணணும், அவங்க ரிலீஸ் பண்ணாமல் இருக்கிறாங்க. ஸோ சொன்ன டேட்டுக்கு ரிலீஸ் பண்ணாமல் அவங்க இருக்கிறாங்க. ஸோ என்ன பிரச்சனை அவங்க சைட்லேருந்து நமக்கு தெரியாது, அவங்க என்ன ப்ராப்ளம் என்ன எரர்ஸ் அப்டேட்டில் கேமில் வந்துட்டுருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ ஒரு மோடு பண்ணுறதுனாலுமே நிறைய ஏகப்பட்ட எரர்ஸ் வரும், டிராஃபிக் மோடுன்னு ஆகட்டும், தமிழ்நாடு டிராஃபிக்லாம் பண்ணணும் அப்படின்னா ஏகப்பட்ட எரர்ஸ் எல்லாத்தையுமே கடந்து தான் பண்ணணும். அப்புறம் மோடு பண்ணுறதாக இருந்தாலும் எப்படியும் எரர் வரும், அந்த டயர் அந்த அங்கே ஓடாது, இந்த டயர் இங்கே சுற்றாத மாதிரி, அந்த மாதிரி நிறைய எரர்ஸ் வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் கேம் பண்ண மோஸ்ட்ல அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய எரர்ஸ் வரும். ஸோ அதனால் அதை வச்சு தான் அன்றைக்கி சொன்னாங்க, ட்ரெய்லர் வந்து அண்ட் ஒரு எரராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால் சொல்ல வரேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஏதோ ஒரு இஷ்யூ போயிட்டுருக்க மாதிரி சொன்னாங்க, என்னென்னு தெரியல. ஸோ கொரோனா வைரஸ் டியூ டு COVID-19 அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்தது. ஸோ COVID-19 இருக்கிறதுனால கொஞ்சம் ரிலீஸ் ஆகுது, கொஞ்சம் டிலே ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ சரியாக நமக்கு தெரியாது, சரி ரைட் ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒன்று சொல்லணும, ஸோ இது அப்டேட்டு வந்து வர மோசில் நம்ம வீடியோ போட்டாலும் அப்டேட் இன்றைக்கி வரப்போகுது அப்படிங்கிறது
அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜூன் ஜூனில் தான் கன்ஃபார்ம் வரும் அப்படின்னு எனக்கு தோணுது. அண்ட் மே மாதம் சான்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. எப்போ பார்த்தீங்கன்னா மே மாதம் கன்ஃபார்ம் வந்துடும், மே மாதம் கன்ஃபார்ம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஆனால் மே மந்த்து கன்ஃபார்ம்ங்கிற மாதிரி தான் அப்டேட் அன்றைக்கெலாம் இருந்தது. ஸோ இன்றைக்கி மே 31, அதுக்கப்புறம் நாளைக்கு ஜூன் 1. ஸோ இதுக்கு மேலே அப்டேட் மே மாதம் வரும் அப்படிங்கிறத நம்பலாமா வேண்டாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா ஸோ நான் மே 31 ஆகிட்டு இன்றைக்கி, ஸோ இன்றைக்கி அப்டேட் வருமா வராதா அப்படிங்கிறது தெரியாது. ஸோ சம்டைம் வந்தாலும் வரலாம். ஸோ அதுக்கு ஒரு நான் நமக்கு கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இன்றைக்கி அப்டேட் வர சான்ஸ் இல்லைங்கிற மாதிரி தான் இன்ஃபர்மேஷன்ஸ் கலெக்ட் பண்ண மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்க்குறீங்க, ஸோ சில பேர் வந்து தம்ப்நெயில் வச்சுருப்பாங்க, நீங்கள் அதை பார்த்துட்டு உடனே நீங்கள் ஸோ இன்றைக்கி ரிலீஸ் நாளைக்கு ரிலீஸ் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்படி கிடையாது, அவங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும், அதுதான் தான் நீங்கள் நம்ப வேண்டியதாக இருக்கும். ஸோ டைட்டிலு தம்ப்நெயில் பற்றி நீங்கள் ஒன்றும் சொல்ல முடியாது, அதனால் சொல்கிறேன். ஸோ இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தியும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அண்டு மேப் ஆட் பண்ணுறேன் அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ மேப்பு ட்ரக்கு ட்ரெய்லரு அப்படிங்கிற மோசில் கொஞ்சம் எரர்ஸ் வருது. அந்த ட்ரக் அந்த ட்ரெய்லர் வந்து புதுசாக கொண்டு வர மாதிரி இருக்குது பார்த்திங்களா கான்செப்டு, அதனால் கொஞ்சம் இடிஎஸ் டூவில் இருக்கிற மாதிரி ட்ரெய்லர்ஸ் கொண்டு வர மோசில் கொஞ்சம் ரியலாக கொண்டு வர மோசில் கொஞ்சம் எரர் வந்திருக்கு போல். அதுதான் அன்றைக்கி சொல்லியிருந்தாங்க எரர் வருது, அதனால தான் டைம் டிலே அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவங்க சொல்ல வேறு ஒரு சேனலில் சொல்லியிருந்தார், அதுவும் அவங்க சேனலில் இருக்கிற டச்சில் இந்த பஸ்ஸீடு கூட டச்சில் இருக்கிறவர் தான். ஓகே, அதனால் சொல்கிறேன். ஸோ வீடியோவை வந்து ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் என்ன அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் இன்னும் இன்ஸ்டாகிராமில் வந்து என்ன கேட்குறீங்கன்னா ப்ரோ அப்டேட்டில் என்னதெல்லாம் வருது, ஓ அப்டேட்டில் என்னதெல்லாம் வருது அப்படிங்கிறது ஏகப்பட்ட வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ நேற்று கூட நிறைய இது வந்தாங்க. ஸோ என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா அப்டேட் என்னதெலாம் வருது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அப்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2-3 மேப் வரும், ஸோ 2 இந்த டக்கு ட்ரெய்லர் வந்து எரராக வருதுன்னு பார்த்திங்களா, ஸோ அது கொண்டு வரேன் இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேப்ஸ் அப்புறம் சரௌண்டிங்ஸில் வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி கொஞ்சம் இன்ஃபர்மேஷன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ட்ரக்கு ட்ரெய்லர் அமெரிக்கா ட்ரக்கு மாதிரி இருக்கும், ஸோ அந்த மாதிரி இந்தோனேஷியனில் இந்த மாதிரி கொண்டு வருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா மேப்பு ரோடு அந்த மாதிரி கொண்டு வருவாங்க, நிறைய பில்டிங்ஸு அந்த மாதிரி ஆட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் அப்டேட்லனா இந்த மாதிரி அப்டேட் ஆகும், பில்டிங் எந்த மாதிரி வரும் அந்த மாதிரி இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஸோ நிறைய பேர் இன்னும் என்கிட்ட கேட்குறாங்க, இன்னும் நிறைய பேருக்கு என்னெல்லாம் ஃப்யூச்சர்ஸ் வரப்போகுதுங்கிறது தெரியல. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தி அப்படின்னா இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் நேற்று இன்னொருத்தர் ஒரு மெசேஜ் என்ன அப்படின்னு நல்லா கேளுங்க. ஜூன் 10 அப்டேட் வருது ப்ரோ அப்படின்ட்டு எனக்கு இன்ஸ்டால் ஒரு மெசேஜ் அவர் உள்ளே போயிட்டு அது எப்படி ப்ரோ உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியுமா அப்படின்னு கேட்குற முடிச்சில் பார்த்திங்க அப்படின்னா, இல்லை ப்ரோ ஒரு சேனலில் பார்த்தேன் டக்குன்னு அப்படி பார்த்தேன், ஒரு இந்தோனேஷியனில் தான் பார்த்துருந்தேன் அப்படின்னாரு. ப்ரோ இந்தோனேஷியன் அது வந்து எப்படின்னா டைட்டில் தமிழில் வச்சுருப்பாங்க, ஜூன் அப்படிங்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. உள்ளே போனால் அவங்க வாய்ஸ் நம்ம அவங்க சொல்கிறது என்னென்னு கேட்டோம்னா வேறு மாதிரி இருக்கும், அது வந்து வேறு மாதிரி இருக்கும். அது மாதிரி தான் அதனால சொல்ல வரேன். எப்படின்னா அவங்க வெளியில் ஒன்று சொல்லுவாங்க, வெளியில் ஒன்று போட்டிருப்பாங்க, ஜூன் இந்த ஜூன் மாதம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சார்ட் மாதிரி போட்டிருவாங்க. நான் நேற்று பார்த்தேன், உள்ளே போய் அந்த அவங்க சொல்கிற என்னென்னு கேட்டால் தான் புரியும் உங்களுக்கு கரெக்டான இன்ஃபர்மேஷன். நமக்கு இந்தோனேஷியன் லாங்குவேஜ் தெரியாது, அதனால் சொல்ல வரேன். ஸோ ஜூன் 10 அப்படிங்கிறதெல்லாம் நீ எதுவுமே நம்ப வேண்டாம், ஒன்றுமே கிடையாது. அப்டேட் என்றைக்கு வருமோ அன்றைக்கி வரும், அவ்வளோதான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஓகே, வீடியோ ஃபுல்லாக பார்த்து தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆல் கொடுத்து வச்சுட்டிங்கன்னா அப்டேட் பார்த்தீங்க இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வரும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், பை பை.